புருஷன். தினம் தினம் ஒரு புழு எல்லாத்தையும் பேச. இப்படி கோவப்படுற பொண்ணுகிட்ட இத கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லி இருந்தா என்ன கதி ஆவறது? இல்ல சார், அவசரப்பட்டீங்க சார். மணி சார், நான் கிளம்புறேன். அப்பாவை அத்தையும் வீட்டுக்கு கூப்பிட்டு அவசரப்படாதீங்க. என் பொண்ணுக்கு நல்ல வார்த்தை சொல்லுங்க. எனக்கு வரப்போற மாப்பிள்ள எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ற உரிமை எனக்கு இருக்கு. அத நான் முடிவு பண்ணிக்கிறேன். இவங்க மகருக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயத்தை எங்கிட்ட மறைச்சிருப்பீங்களா? அந்த விஷயத்தை மறைச்சு இந்த கல்யாணம் பண்ற அளவுக்கு நீங்க யாரு? மாப்பிள்ளையோட அப்பாவா அம்மாவா? இத பாருங்கப்பா, என் வாழ்க்கையை நானே முடிவு பண்ணிக்கிறேன். என் விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க. தயவு செஞ்சு யாரும் இனிமே கதவு தட்டாதீங்க. சம்பந்தி, இப்பவும் நான் உங்களை சம்பந்தின்னு தான் கூப்பிடுறேன் பாத்தீங்களா? என்ன ஊர் கூடி பண்ண இந்த நிச்சயதார்த்தத்துக்கு இப்பவும் உயிர் இருக்குன்னு தான் நான் நம்புறேன். நடந்த நிச்சயதார்த்தம் நடந்ததுதான். வாசிச்ச லக்ன பத்திரிகை வாசிச்சதுதான். உங்க பொண்ணை சமாதானப்படுத்தி நீங்க சொல்லி அனுப்புற நல்ல செய்திக்காக நாங்க காத்திருக்கோம்.
மணி. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான் நான் நான். ரசியிடம் மயக்கம் கொண்டதன் தயக்கம், ரசியிடம் மயக்கம் கொண்டதன் தயக்கம். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான். ஏன் நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, அந்த கல்யாண் சித்துதான் அந்த நிச்சயத்தை நிக்கும். விதி அவ சாகாமலே நின்றுச்சு பாத்தியா? நீ பேசுறது தப்புடா. மருமகளா கூட்டு வர, நீயும் ஆரத்தி எடுக்கத்தான் போற. எதுக்கு அட்வான்ஸ் ஆயிப்போய் ஆரத்தியை ரெடி பண்ணி வச்சுக்க? நினைப்புதான் பொழப்ப கெடுக்கும். நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நடக்காத விஷயத்த நடக்கும் நம்பி சந்தோஷப்படுறதுக்கு நான் உன்ன மாதிரி முட்டாள் இல்ல. என்ன பாக்குற ராசியே, நீ ஒன் சைடா தான் லவ் பண்ற. ஆனா அவ கூட நான் பல வருஷமா பழகிட்டு இருக்கேன். அவளை பத்தி உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு நல்லா தெரியும். லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற மாப்பிள்ளைய போடான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போடவே, நாயா பைசா சம்பாதிக்காத உன்னைய கல்யாணம் படிக்க போறா? ஏய், கல்யாணத்துக்கு தாண்டி கட்டிக்க போறோம், எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு பாப்பாங்க. இது காதல், இதுக்கு கணக்கு வழக்கெல்லாம் இல்ல. ஏன்னா லவ் இஸ் பிளைண்ட். அவ உன்னை காதலிக்கலையடா? ஏய், அவ இன்னைக்கு காதலிக்கல, நாளை காதலிக்கலாம். இல்லனா காதலிக்க வப்பேண்டி. அது என்னைக்குமே நடக்காதுடா. ஏய், நடக்காது. நீ ரொம்ப பேசுற. என்ன பேசுற? ஏன் கத்துற? பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன். ஓவரா பேசுற நீ. சி போடா. அவளை நினைச்சு நீ அழணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? தங்கம் போல ஒரு பிள்ளைய பெத்து வச்சிருக்க, இவ இல்லன்னா இன்னொருத்தி. கல்யாணோட குணத்துக்கும் அழகுக்கும் இவளை விட ரதி மாதிரி ஆயிரம் பொண்ணுங்க கிடப்பாங்க. அவ வேண்டான்ன, அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான் நினைச்சு சந்தோஷப்படு. அதை விட்டுட்டு நீ எப்படி அழுதுகிட்டு இருக்க? என்ன கேட்டா, இந்த திம்பு பிடிச்ச கழுது உனக்கு மருமகளா வராம போனதை நினைச்சு சந்தோஷப்படு. ஆமா ராமா, நாளைக்கு இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு இந்த உண்மை தெரிஞ்சிருந்தா இவன் கட்டின தாலியை கழட்டி வீசிட்டு போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? அதனாலதான் சொல்றேன், தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுன்னு சந்தோஷப்படுடா. இல்லக்கா, கல்யாணம் நினைச்சு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேர்ல கல்யாணத்தை சுமக்கிற இவனுக்கு நேர்ல ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு இவன் வாழ்றத பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கலையே, அது ஏன்? இது நான் பண்ண பாவமா இல்ல என் மகன் பண்ண பாவமான்னு தெரியலையே. ஐயா, என்ன ஐயா பேசுறீங்க? நம்ம தம்பிக்கு என்ன பத்து இடத்துல பொண்ணு பார்த்து தட்டி போச்சா, இல்ல பத்து இடத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்ணி நின்று போச்சா? என்னமோ பா முனியம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன மணி பேசுற? அந்த பொண்ணு விட்டுட்டு போன பிறகு இந்த பொண்ணை பார்க்க நான் அவனை எவ்வளவு தூரம் கெஞ்சி சம்மதிக்க வச்சேன்னு உனக்கு என்ன தெரியும்? இனி கல்யாண பேச்சை எடுத்தாலே அவன் காதை பொத்திப்பானே, இவனை நான் எப்படி சம்மதிக்க வைக்க முடியும்? ஐயா, நம்ம புதையில் எடுக்கிறதுக்கு யாரும் பிறக்காமல இருப்பாங்க? கண்டிப்பா பிறந்திருப்பாங்க ஐயா. நான் ஒருத்தி ஒரு பையனை பெத்ததை விட ஒரு பொண்ணை பெத்திருக்க கூடாதா? என்னக்கா ஏன் இப்படி பேசுற? அதெல்லாம் ஒரு குடுப்பனம்மா. ஆமாப்பா,
உனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு தான் எனக்கு குடுப்ப நெருக்கு போல இருக்கு. மேடம், அந்த கல்யாணகுமாரோட நிச்சயதார்த்தம் நின்று போச்சு மேடம். இனிமே ஜென்மத்துக்கு அவனுக்கு கல்யாணமே நடக்காது. இந்த விவகாரம் ஊரு புறம் தெரிஞ்சு போச்சு மேடம். உண்மையிலேயே அங்க என்ன நடந்ததுன்னு எனக்கும் தெரியும் இளங்கோ. இந்த ராஜா இருக்காரே ராஜா, அதான்ப்பா நம்ம கல்யாண் குமார். அவரு நமக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போதுன்னு நினைச்சு ஜமக்காலம் விரிச்சு நடுவுல உட்கார்ந்திருந்தாரு. அப்ப என்னாச்சு, நம்ம கல்யாணகுமாரோட அப்பா இருக்காரேப்பா, அதான் நம்ம உண்மை விளம்பி மந்திரி. அவரு என்ன பண்ணாரு, நேரா நம்ம ராணி கிட்ட போனாரு. ராணி யார் ஆட்டத்துல, ராசி. ராசி கிட்ட போய், அம்மாடி அம்மாடி அம்மாடி, என் பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, நீ என் பிள்ளைக்கு ரெண்டாம் தாரமா தாமா வரப்போறன்னு சொல்லி புலம்பியிருக்காரு. அந்த ராணி இருக்கிறாளே துணிச்சல்காரி, அவன் என்ன பண்ணிருக்கா தெரியுமா, அவன் நேரா நம்ம ராஜா கிட்ட வந்து, யார்கிட்ட வந்தா, கல்யாணகுமார் கிட்ட. இந்தாப்பா கல்யாணகுமாரு, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, நான் யாருக்கும் ரெண்டாம் தாரமா வாழ்க்கப்பட விரும்பலன்னு சொல்லி அந்த ராஜாவ கல்யாணகுமார கவுத்துட்டா. இதுதான் நடந்துச்சு. அப்படியா மேடம்? என்ன அப்படியா நொப்படியான்னுகிட்டு நான் என்ன கதைய சொல்லிட்டு இருக்கேன். ராசி என்ன மாதிரியே ரொம்ப துணிச்சலான பொண்ணியா, நடந்த நிச்சயதார்த்தத்தையே தூக்கி வீசின அவளை நான் பார்க்கணும். தம்பி, காலையிலேருந்து என்ன ஆச்சரியப்பட வச்சுட்டே இருக்கீங்க. ஒன்னு சொல்லவா, உங்க ஆட்டோல ஏறின நேரம் ரொம்ப நல்ல நேரம், எல்லாம் நல்லதே நடக்குது. ஆட்டோல ஏறின உங்களுக்கு